வணக்கம். பொதுக்காலத்தின் 26 வாரம், செப்டம்பர் மாதம் 26 தேதி திங்கட்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பப்படுகிறீர்களா? துயரப்படுகிறீர்களா? அநியாயத்திற்காக கஷ்டப்படுகிறீர்களா? நல்லவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏன் இந்த கதி என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோபுவும் தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பம், அதிலும் அநியாய துன்பம், நல்லவர்களாய் இருந்த எனக்கு ஏன், நல்ல சுகமாய் இருந்த எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள், கெட்டவர்கள் செழித்து வளர்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தோபித்து புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று தெரியாது. அரமிக் மொழியில் எழுதியிருக்கலாம் தொடக்கத்தில், ஆனால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகம்தான் அறிஞர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை வாசித்த பிறகு இதை ஞான நூலோடு சேர்த்திருக்கிறார்கள். இயேசு பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதியிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த கதை உலகத்தில் உள்ள துன்பம் ஏன் என்று விளக்குவதற்காகவா, அல்லது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை ஏன் இந்த துன்பம். எத்தனையோ மெய்யியலார்கள், இறையியலார்கள் கேட்டு கேட்டு விவாதித்து விவாதித்து எழுதி எழுதி, நான் மெய்யியல் படிக்கின்ற பொழுது ஒரு சின்ன புஸ்தகத்தை கொடுத்து வாசித்து அதை விளக்க சொன்னாங்க. Bad things happen to good people. Why bad things happen to good people and good things happen to bad people? ஏன் நல்லவர்களுக்கு தீமை நடக்கிறது, ஏன் தீயவர்களுக்கு நல்லவை நடந்து கொண்டிருக்கிறது? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தோபித் புத்தகம் யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம், யோபு 1:6-22. அதுல கடவுளுடைய அந்த தர்பார் காட்சி, முதல்ல அங்கே அவருடைய தூதர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவரின் முன்னிலையில் தெய்வ புதல்வர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் முன்னிலையில் அந்த சாத்தானும் எங்கிருந்து வந்தானோ அவனும் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சாத்தானத்தான் விசாரிக்கிறார், எப்பா எங்கிருந்து வந்த, எப்படி இருக்க? அப்ப சாத்தான் சொல்றான், உலகத்தை சுற்றி உலாவி வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவன் மாசற்றவனும் நேர்மையானவனுமாய் இருக்கிறான். கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலகி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவரும் இல்லை, ஆனால் யோபு இருக்கிறான் என்ற. அப்ப சாத்தான் ஆண்டவர்கிட்ட சவால் விடுறாரு, ஆண்டவரே அவனுக்கு எல்லாம் இருக்கு, அவனுக்கு மிருகங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொத்து இருக்கிறது, வேலையாட்கள் இருக்கிறார்கள், ஆகையினால அவன் வந்து உமக்கு அஞ்சு நடக்கிறான், தீமையானதை விலகி நடக்கிறான்,
நேர்மையானதை செய்கிறான், மாசற்றவனாய் இருக்கிறான். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும். அப்பொழுது அவன் நேர்மையானவனாக இருக்கிறானா, உமக்கு அஞ்சு நடக்கிறானா, இல்லை தீமையை விட்டு விலகி நடக்கிறானா என்று பார்ப்போம் என்று சாத்தான் கடவுளிடம் சவால் விடுகிறார். ஆக ஆண்டவரே, நீதான் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் சூழ்ந்து நின்று காத்து கொண்டிருக்கிறீர். நீர்தான் அவருக்கு ஆசீர் வழங்கி கொண்டிருக்கிறீர். நீர்தான் அவருடைய மந்தைகளை பெருக்க செய்து கொண்டிருக்கிறீர். ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும், அப்பொழுது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார். அவனுடைய சொத்துக்களை எடு, பிள்ளைகளை எடு, அப்பொழுது அவன் உம்மை பழிப்பான் என்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்குரியவை எல்லாம் உன் கையிலே, இப்ப நீ எடுத்துக்கோ. அவன் மீது மட்டும் கை வைக்காதே. ஆக சாத்தான் கிளம்பிடுறான். கிளம்பிட்டு போயிட்டு முதல்ல எதுல கை வைக்கிறான், எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது செபாயர் வந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே. ஆக எருதுகளும் கழுதைகளும் கடத்தப்பட்டு விட்டன. இன்னொருவன் வந்து சொல்கிறான், கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது, ஆடுகளும் எடுக்கப்பட்டு விட்டன. இன்னொருத்த வந்து சொல்றேன், கல்தேயர் மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டு சென்று விட்டனர், ஒட்டகங்களும் கடத்தப்பட்டு விட்டனர். ஆக ஒன்றன்பின் ஒன்றாக யோபுவை விட்டு கை நழுவுகிறது. அப்ப இன்னொருத்த வந்து சொல்றேன், உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு குடித்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென பெருங்காற்று பாலை நலத்தில் வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கி வீட்டை இடித்து அவர்கள் மேல் விழ அவர்களும் மடிந்து விட்டார்கள். பிள்ளைகளும் போய்விட்டார்கள், ஆடுகளும் போய்விட்டது, ஒட்டகமும் போய்விட்டது, காளை மாடுகளும் போய்விட்டது, கழுதைகளும் போய்விட்டது, ஒன்றுமில்லை. யோபு எழுந்தார், அது நல்ல சீன், ஆடைகளை கிழித்தார், முடியை வெட்டி எறிந்தார், தரையில் வீழ்ந்தார், வணங்கி. இதுதான் யோபு புத்தகத்தினுடைய ஞானம், ஞான அறிவுரை. என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்ற பெறுக. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையம், இதுதான் மனித வாழ்க்கையின் மையம். வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை. அலெக்சாண்டர் உலகம் அனைத்தையும் கைப்பற்ற விரும்பினான். அவன் இறக்கின்ற பொழுது அவன் தளபதியிடம் சொன்னது, என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியே கையை நீட்டி வை, அந்த கை இந்த உலகம் அனைத்தையும் நான் வென்றாலும் ஒன்றையும் எடுத்து செல்லவில்லை என்று சொல்வதனுடைய அர்த்தம், என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். அதனால எவ்வளவு அணிகலன்கள் எல்லாம் செய்தாலும் அந்த புதைக்கிறவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நம்மை நிர்வாணமாகத்தான் புதைப்பார்கள்.
ஆக நாம் எடுத்து செல்வது எதுவும் இல்லை. இனிமேல் தான் கதை ஆரம்பிக்குது, இனிமேல் தான் கதை ஆரம்பிக்குது. அவருடைய நண்பர்கள் மூவர்கள் வருவார்கள், மனைவி வருவாள். இவர்கள் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, அவர்கள் கேள்வி கேட்க இவர் புலம்ப, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். எப்போ 38 அதிகாரம் வரைக்கும். அந்த 38வது அதிகாரம் வரைக்கும் கடவுள் அமைதியாக இருப்பார். இந்த துன்பத்தை கண்டு கடவுள் ஏன் அமைதி காத்தார்? துன்பத்தை விளக்க அவர் எந்த நூலிலும் எந்த அறிவுரையும் சொல்லவில்லை. இன்றும் மனிதர்கள் புரியாத, விடை தெரியாத ஒரு கேள்வி என்றால், ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் எனக்கு இந்த நோய், ஏன் எனக்கு இந்த வறுமை, ஏன் எனக்கு இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னும் 2 அதிகாரத்தில் கேள்வி கேட்கிறார். கேள்வி மட்டும்தான். அப்போ யோபு, இந்த உலகம் அனைத்தையும் படைத்த இறைவன் அதை நிர்வகிக்க தெரியவில்லை, இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர் நீதியாக இல்லை, இந்த உலகம் அனைத்தையும் படைத்தவர் நான் அவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தும் எனக்கு ஏன் துன்பத்தை கொடுத்தார் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அந்த யோபு என்ற புத்தகத்தை திறந்து வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய இழப்பை, உங்களுடைய துயரத்தை, உங்களுடைய நோயை ஏன் என்று கேட்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால் எந்த துன்பத்திற்கும் பதில் கிடைக்காது. என்ன செய்யலாம்? இப்போ மழை வந்துருச்சு, இடுப்பளவுக்கு தண்ணி, என்ன செய்யலாம் தான் கேட்கல. எதுக்கு இந்த தண்ணி? அது பிறகு போகும். கேன்சர் வந்துருச்சு, ஏன் எனக்கு கேன்சர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன செய்யலாம் இப்ப? கீமோதெரபிக்கு போகும். ஏன் எனக்கு இந்த சக்கரை வியாதி இந்த வயசுலயே? அதெல்லாம் ஏன்லாம் கேட்கக்கூடாது. என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, திங்கிறது எல்லாத்தையும் விட்டுரு, பசிக்கும் போது கொஞ்சம் போல சாப்பிடும். ஏன் இந்த துன்பம்? இது ஒரு பாடம் கற்பிக்க என் கதவை தட்டி கொண்டு வந்த ஒரு விருந்தாளி, துன்பம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்த ஒரு ஆசிரியை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால இதை பற்றி நிறைய சிந்திப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோபு, யோபு, நான் கொண்டு வந்தது என்னப்பா? தாயின் வயிற்றிலிருந்து ஒன்றுமில்லை. நான் பிறக்கின்ற பொழுது பிறந்தமேனியாய் பிறந்தேன், இறக்கின்ற பொழுதும் பிறந்தமேனியாய் போகிறேன். ஆண்டவர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார், அவர் பெயர் போற்ற பெறுகிறார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பமா துயரமா, அவருடைய மகனையே சிலுவையில் ஏற்றிய இறைவன், தந்தை இறைவன் அந்த துன்பத்தை ஏற்று, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை சந்தித்து வாழ்வதே வாழ்க்கை என்று காட்டியவர் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த துன்பத்தை ஏன் எதுக்கு அப்படின்னு போட்டு விவாத மேடை இதெல்லாம் போட்டால் நேரத்தை வீணடிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாள், இன்றைய நாள் யோபு புத்தகத்தை வாசிக்கின்ற நாளாக அமைவதாக. ஆமென்.